சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 56,760 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலையை தொடர்ந்து வெள்ளி விலையும் புதிய உச்சம். ஒரு கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 102 ரூபாய்க்கு விற்பனை. அதிமுகவிலிருந்து பறிக்கப்பட்ட பதவி பெயர்களுடன் தளவாய் சுந்தரத்திற்கு போஸ்டர். குமரி மாவட்டத்தில் ஆதரவாளர்களால் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் அதிமுகவில் சலசலப்பு. கோபாலபுரத்தில் வைக்கப்பட்டுள்ள முதுபெரும் பத்திரிகையாளர் முரசொலி செல்வம் உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் நேரில் அஞ்சலி. இன்று மாலை 4 மணி அளவில் இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என தகவல். அனைத்து மாவட்டங்களிலும் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு. பேரிடர்களை கையாள்வதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தல். தொடர் விடுமுறையை ஒட்டி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். மினி பேருந்துகள் சேவை நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு படையெடுத்த மக்கள். திருச்சி மற்றும் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆயுத பூஜை விழா கோலாகல கொண்டாட்டம். சந்தைகளில் பூக்கள், பழங்கள், அவல், பொறி, கடலை விற்பனை அமோகம். தஞ்சை வழியாக சென்னைக்கு பகல் நேரத்தில் ரயில் சேவை தொடக்கம். திருச்சியிலிருந்து வந்த ரயிலுக்கு தஞ்சை சீர்காழியில் உற்சாக வரவேற்பு. கொரோனா காலத்தில் கர்நாடக பாஜக அரசு 1,000 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக விசாரணை குழு அறிக்கை. சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க சித்தராமையா தலைமையிலான அமைச்சரவை முடிவு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவம் விழா கோலாகலம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.